தமிழ் உறவுகள் அத்தனைப்பிற்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளிக்கூடத்தில் திருடிய பொருட்களை பத்திரமாக பள்ளிக்கூடத்தில் வைக்கவும், இல்லையென்றால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும், தண்டோரம் மூலமாக எச்சரித்த காவல்துறை. இந்த தலைப்பில் தான் இந்த காலொலியில் பேசுகிறக்கோம். அதாவதுங்க, கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவி ஒருத்தரவங்க இறந்திருந்தாங்க. அவங்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். போராட்டத்திற்கு வந்து அரசாங்கம் வந்து செவிசாய்க்காமல் இருந்தமையாலும், அது மட்டுமின்றி பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த ஒருவரையும் கைது செய்யாத காரணத்தினாலும் அமைதியாக போராடிய அந்த போராட்டமானது பின்பு கலவரமானது. முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் பலர் புகுந்து பேருந்துகளை கொளுத்தி பள்ளியில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தினார்கள். அதே போல பள்ளிக்கூடத்தில் இருந்த மேசை நாற்காலிகளை எல்லாம் ஒரு சிலர் தூக்கி செல்லும் புகைப்படமும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியிருந்தது. தற்போது தண்டாரா மூலமாக ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன என்பதை நான் காணொலியாவே இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் தொழிலாளர் என்ற ஐடியிலிருந்து இன்னமும் தண்டோரா போடணுமா, காய்கறி விற்கிறதுக்கே ரெக்கார்டு பண்ணி ஸ்பீக்கரில் விடுறாங்க, இதை மாற்ற முடியாதா என்ற ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. அதே போல சுதீர் என்ற சகோதரர் வந்து மாணவியின் உயிரை திருப்பி தருமாறு ஒரு தண்டோரா பள்ளிக்கூடத்தின் முன் அடிக்க வேண்டும் என்று தனது கருத்தாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல வெங்கடேசன் என்ற சகோதரர் வந்து கைது செய்த மொத்த நபர்களும் அப்பாவிகள் என்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. நீங்க தண்டோரா போட்டு இப்படி ஒரு செய்தியை சொல்றதை எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.